மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வை அனைத்து பெண்களிடமும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சானிட்டரி நாப்கின் நிறுவனத்தை தொடங்கியதாக நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடிகை நயன்தாராவின் ஃபெமினைன் நிறுவனத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடல் பாடல் என உற்சாகமாக தொடங்கிய நிகழ்ச்சியில் நயன்தாராவுடன் அவரது கணவர் விக்னேஷ் சிவன், கோபிநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை அர்ச்சனா தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகை நயன்தாரா சானிட்டரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு அனைத்து பெண்களுக்கும் சென்றடையவில்லை என கூறினார். பெண்களிடையே இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நிறுவனத்தின் நோக்கம் என்றும் நயன்தாரா தெரிவித்தார். பேர் வச்சு வந்து ஒரு சானிட்டரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்றோம், எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல, இது வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்பவுமே நம்ம எந்த சானிட்டரி நாப்கினோட பேரு நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்டரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமா சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு அது புரியணும். அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிட்டரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது.